Hello friends, welcome to Akka's family. In this video, we are going to Yercaud. That's why we are going to Chennai. We are going to reach 1:30 in the midnight. In the midnight, Yercaud is view, the road. Already, in our channel, Yercaud is going to be a video uploaded. And the video, in the video, end screen லியோ description லியோ இந்த லிங்க ஷேர் பண்றேன் கண்டிப்பா மறக்காம பாருங்க நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீனாலும் மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைட் லேட்டா கிளம்பனதால டின்னர் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனா ஒரு half an hour extra அதிகமாகும் அத அவாய்ட் பண்றதுக்காகவே நான் டிபன் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க நாங்க போகும்போது ஏர்க்காடுக்கு google map search பண்ணிட்டு போனும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரூட் காட்டுது ஒன்னு திருவண்ணாமலையில இருந்து போற ரூட் அது பாத்தீங்கன்னா 7 hours 34 minutes கிட்ட காட்டுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா விக்கிரவண்டி உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிஞ்சி ஆத்தூர் வழியா போறது வந்து 6 hours 45 minutes கிட்ட ஆச்சுங்க டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 344 கிலோமீட்டர்ல நம்ம ரீச் ஆயிடலாம் இதுல பாத்தீங்கன்னா வாழைப்பாடி மேட்டுப்பட்டி Toll Tana only right side road pogo. அது பாத்தீங்கன்னா குப்பனூர் வழியா அந்த ஏர்க்காட் காட் ரோட்ல போய் கனெக்ட் ஆகுது. இது ரொம்ப மிட்நைட்ல நாங்க போய் ரீச் ஆவறதுனால நாங்க அந்த ரூட்ட அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால என்ன செஞ்சோம் சேலத்துல இருந்து சுத்திட்டு நாம எப்பவுமே போற 20 ஹார்பின் பென்ஸ் இருக்கிற அந்த ரூட் வழியாவே போனோம்ங்க. ஆனா ஏர்க்காட்ல இருந்து நாங்க சென்னைக்கு ரிட்டர்ன் திரும்பும்போது நாங்க இந்த குப்பனூர் வழியா தாங்க இறங்கணும். அந்த ஏர்க்காட் டு குப்பனூர் ரோட் வந்து எப்படி இருக்கு அது நைட் டைம்ல போறதுக்கு அட்வைஸ்புல்லான்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க உளுந்தூர்பேட்டையில ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம்னு இந்த ரெஸ்டாரன்ட்ல நின்னுட்டோம் பசங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டாங்க நாங்க கார்லயே கூகுள் மேப் கனெக்ட் பண்ணிட்டோம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா 156 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு போறதுக்கு எப்படியும் 3 hours ஆகும் நாங்க போய் ஏர்க்காடு ரீச் ஆகிறதுக்கு 1:30 ஆயிடும் ஏர்க்காடுக்கு இவ்வளவு லேட்டா போய் ரீச் ஆவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க லாஸ்ட் டைம்ல ஒரு 10 மணிக்குலாம் போய் ரீச் ஆயிட்டோம் இந்த ஏர்க்காட் டோல்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 ல இருந்து 7 கிட்ட இருக்கு டோல்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க போறதுக்கு ஒரு 400 கிட்ட ஆகும் வரதுக்கு ஒரு 400 டோட்டலா 800 கிட்ட ஆகும்ங்க காருக்கு மட்டும் நாங்க ஏர்க்காட்டுக்கு வந்து ஒரு ஈவினிங் 3 மணி போல கிளம்பணும்னா ஒரு 10 மணிக்குள்ள போய் ரீச் ஆயிடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணோம் நாங்க இந்த ட்ரிப் ஏப்ரல் मंथ ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்ல தாங்க போனும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனால ரூம்ஸ் எங்களுக்கு கிடைக்கல ரொம்ப நேரமா ரூம்ஸ் புக் பண்றதுல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால தான் நைட் நாங்க 7 மணி கிளம்பற மாதிரி ஆயிடுச்சு இது எந்த டோல்பா மேட்டுப்பட்டி டோல் பிளாசா மேட்டுப்பட்டி டோல் பிளாசா மேட்டுப்பட்டி இத்தனை பட்டில டாரி இன்னொரு 1 hour மா இப்போ பாத்தீங்கன்னா நாங்க சேலம் கிட்ட வந்துட்டோங்க பாத்தீங்கன்னா எங்க கார் தவிர வேற எந்த வண்டியும் இல்ல அப்படியே ஜாலியா தனியா போயிட்டு இருந்துச்சு எங்க கார் மட்டும் எந்த டிராஃபிக்கும் இல்ல கொஞ்சம் ஜாலியா இருந்தது ஒரு பக்கம் இந்த மிட்நைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா சேலமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஸ்ட்ரீட் லாம்ப் வெளிச்சத்துல ரொம்ப பிரகாசமா சூப்பரா இருந்ததுங்க டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது இன்னொரு பக்கம் இவ்வளவு லேட்டா போனா ஏர்க்காட்ல மேல அலோ பண்ணுவாங்களான்னு ஒரு பக்கம் இன்னொரு டவுட்டும் இருந்தது இப்போ டைம் பாத்தீங்கன்னா 1 மணி போல இருக்கும் ஏர்க்காட் 22-3 கிலோமீட்டர்ஸ் ஓகே நம்ம ஏர்க்காட் கிட்ட வந்துட்டோங்க இப்போ மலை ஏற ஆரம்பிக்க போறோம் ஓகே இப்போ ஏர்க்காடோட அடிவாரத்தில் இருக்கோங்க இப்போ மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம் ஏற ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வருங்க செக் போஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்து பதட்டமாக இருந்தோம் மணி 1 மணிக்கு மேலே இருந்தனால ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம போயிடலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் முடிச்சுட்டு தான் இருந்தாங்க காருக்கு 50 ரூபாய் வாங்கினாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகிறதுனால எங்களை அலோவ் பண்ணாங்க எந்த ஹோட்டல்லாம் கேட்டாங்க
இதே நீங்கள் தனியாக வந்திருந்தீங்கன்னா, ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா அலோ பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹில்ஸுக்கெலாம் போ மிட் நைட்டில் போகும்போது ஹலோ பண்ணாங்களா, செக் போஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிட்டத்தட்ட ஏற்காடுக்கு மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஜிலோன்னு ஒன்றும் யாருமே இல்லை, தனியாக எங்களோட கார் மட்டும் சிங்கிளாக போயிட்டுருக்கு. நாங்கள் புக் பண்ணிக்க ரெசார்ட்டை ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம். டைமும் பார்த்திங்களா கரெக்டாக 1:30. இந்த தடவை ஏற்காட்டில் நாங்கள் வந்து நிறைய பார்க்காத இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இனிமேப்பட்டு வர வீடியோஸில் ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஏற்காடு மேலேருந்து கீழே இருக்க சேலமோட வியூலாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மிட் நைட்னால் இறங்கி எடுக்க முடியல. நாங்கள் ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடில் மிட் நைட்டில் எப்படி இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏற்காடில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சேஃபாக போய் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.